பிஜேபி அரசை கண்டித்து ஏஐஒய்எஃப் அமைப்பினர் சென்னை குறுக்குப்பேட்டை கேஎன்எஸ் டிப்போ அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜனவரி 30 மகாத்மா காந்தியை சுட்டுக் கொல்லப்பட்ட நாளினை மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற சங் பரிவார் கும்பல் தற்போது விவசாயிகளை சுட்டுக் கொள்கிறது என்றும், குடியரசு தினத்தன்று டெல்லியில் நடைபெற்ற டிராக்டர் பேரணியில் பங்கேற்ற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு மற்றும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய பிஜேபி அரசை கண்டித்து ஏஐஒய்எஃப் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எமது கம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளிரையும் பொருட்படுத்தாமல் 150 பேர் பின்னர் ஒரு பேரணியை நடத்துவதற்காக வெற்றியோடு வீடு திரும்புவோம், இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் செத்து வீழ்வோம் என்று சொல்லி மக்களுக்கு வாழ்வளிப்பதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் விட்டு சென்ற பாதை ராஜகுரு பகத்சிங் பகத் மாநில தலைவர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, இன்று ஜனவரி 30 மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான நீதி இன்றைக்கும் இந்தியாவில் கிடைக்கவில்லை. விநாயக நாதராம் கோட்சே சுட்டுக் கொன்றான். விநாயக நாதராம் கோட்சே இருந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அந்த அமைப்பு இன்றைக்கும் தடை செய்யப்படாமல் இந்தியாவில் இயங்கி வருகிறது. அந்த இயக்கத்தில் பிரச்சாரகராக பணியாற்றி வந்தவர் தான் நரேந்திர மோடி. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற ஒரு அமைப்பில் இருந்தவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறார். இவர் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், வேளாண் சட்டங்கள் மிக மோசமாக இருக்கிறது, இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராடினால் அங்கு புகுந்து இந்த சங் பரிவார் கும்பல் அவர்களை சுட்டு தள்ளுகிறார்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் காந்தி தேசத்து மக்களாகி நாங்கள் கேட்கிறோம். இந்த கோட்சேவனுடைய வாரிசுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இங்கு பாலியல் வன்முறைகளும் கலவரங்களும் விவசாயிகள் மீதான தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்தியாவில் மத கலவரங்களும் அதிகமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாளாக இன்று இந்த வேளாண் சட்டங்களை ரத்து செய்யணும், இந்த அரசு முதலிலாக தன்னை ராஜினாமா செய்யணும், அப்படி இல்லைன்னு சொல்ல அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பாக இந்த அரசை வீழ்த்துவதற்குண்டான போராட்டத்தை வலுவாக நடத்துவோம்.